விவேக்ஸ் வழங்கும் 100 days பிக் டீல். மொபைல், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட BMW பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல. அண்மை செய்தியை பார்க்கிறோம். அதானி நிறுவன கடன் விவரங்களை வெளியிட முடியாது என மக்களவையில் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலளித்திருக்கிறார். அதானி கடன் நிறுவன விவரங்களை வெளியிட முடியாது என மக்களவையில் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலளித்திருக்கிறார். RBI சட்டத்தின்படி எந்தவொரு நிறுவனத்தின் கடன் விவரங்களையும் வெளியிட முடியாது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலளித்திருக்கிறார். அதானி கடன் விவகாரம் தொடர்பான கேள்விக்கு மக்களவையில் நிர்மலா சீதாராமன் எழுத்துப்பூர்வமாக பதில் கொடுத்திருக்கிறார். அதில் அதானி நிறுவன கடன் விவரங்களை வெளியிட முடியாது என மக்களவையில் அவர் பதிலளித்திருக்கிறார். அதானி நிறுவன கடன் விவரங்களை வெளியிட முடியாது என மக்களவையில் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலளித்திருக்கிறார். RBI சட்டத்தின்படி எந்தவொரு நிறுவனத்தின் கடன் விவரங்களையும் வெளியிட முடியாது என மக்களவையில் அவர் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்திருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். விவரம் என்ன ராஜீவ்? ஆனந்தி, இந்திய ரிசர்வ் வங்கியின் சட்டத்தின்படி எந்த ஒரு நிறுவனத்தின் கடன் விவரங்களையும் வந்து வெளியிட முடியாது. அதானி கடன் விவகாரத்தில் மக்களவையில் கேட்கப்பட்ட கேள்விக்கு இவ்வாறு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எழுத்துப்பூர்வமாக பதில் ஒன்றை அளித்திருக்கின்றார். அவர் அளித்துள்ள அந்த பதிலில் பேங்க் ஆப் இந்தியா 1934 இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய அந்த விதிகளின்படி எந்த ஒரு நிறுவனத்தின் கடன் விவரங்களையும் வந்து பொது வெளியில் வெளியிடக்கூடாது என்பதால் அதானி குடும்ப கடன் விவகாரங்கள் தொடர்பாக எந்த ஒரு விவரங்களையும் வெளியிட முடியாது எனவும் தெரிவித்திருக்கின்றார். மேலும் குறிப்பிட்ட வங்கியால் இந்திய ரிசர்வ் வங்கியிடம் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்கள் மற்றும் தகவல்கள் இந்திய ரிசர்வ் வங்கியால் ரகசியம் காக்கப்பட்டு வருகிறதாகவும், அதே போல பாதுகாக்கப்படும் எந்த ஒரு தகவலும் வந்து பொது வெளியில் வெளியிட முடியாது. மேலும் LIC நிறுவனம் அதானி குழுமத்திற்கு செய்த மொத்த கடன் தொகை 31/12/2020 6,347.32 crore இருந்த நிலையில் 5/3/2023 6,182.64 crore குறைந்துள்ளதாகவும் தன்னுடைய அந்த பதில் மனுவில் நிர்மலா சீதாராமன் வந்து தற்போது தெரிவித்திருக்கின்றார். ஏற்கனவே இந்த அதானி விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முழுமையாக எதிர்கட்சிகளால் தற்போது முடக்கப்பட்டு வரும் நிலையில் மிக முக்கியமாக ஒரு பதில் மனுவாக இந்த தற்போது நிர்மலா சீதாராமன் அளித்திருக்கக்கூடிய இந்த விவரங்கள் வந்து பார்க்கப்படுகின்றது. தொடர்ந்து இந்த விவகாரத்தில் நாடாளுமன்றத்தினுடைய கூட்டு ஒரு விசாரணையான வந்து நடத்தப்பட வேண்டும் என்ற தொடர்ந்து எதிர்கட்சிகளுடைய ஒரு முழக்கங்கள் வந்து எழுப்பப்பட்ட ஒரு நிலையில் எழுத்துப்பூர்வமாக மத்திய அரசால் அதிகாரப்பூர்வமாக அளிக்கப்பட்டுள்ள இந்த ஒரு பதில் மனுவில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனந்தி, ராஜீவ், மக்களவையில் இந்த கேள்வியை யார் எழுப்பினார்கள்? இப்ப நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் எழுத்துப்பூர்வ பதில் குறித்து இப்ப எதிர்கட்சிகள் தரப்பிலிருந்து சொல்வது என்ன? கண்டிப்பாக ஏற்கனவே பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக எதிர்கட்சிகள் பல்வேறு உறுப்பினர்கள் வந்து தங்களுடைய அந்த கேள்விகளை வந்து எழுப்பி வரக்கூடிய நிலையில் மக்களவை மற்றும் மாநிலங்களவை ஆகிய இரு அவைகளிலும் சம்பந்தப்பட்ட அந்த அமைச்சகத்தினுடைய அமைச்சர்கள் தொடர்ந்து எழுத்துப்பூர்வமாக தங்களுடைய பதில்களை வந்து அளித்து வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் இந்த ஒரு பதிலானது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எழுத்துப்பூர்வமாக அளித்திருக்கின்றார். இந்த ஒரு பதில் மனுவில் தான் தற்போது இந்த ஒரு விவரங்களை வந்து தெரிவித்திருக்கின்றார். அதாவது இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய சட்டத்தின்படி எந்த ஒரு நிறுவனத்தினுடைய அந்த கடன் விவரங்களையும் வந்து வெளியிட முடியாது என்று தற்போது அதிகாரப்பூர்வமாக அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த ஒரு விஷயமானது ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து கிளப்பியிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக எதிர்கட்சிகள் தொடர்ந்து போராட்டங்களை எழுப்பி வந்தக்கூடிய நிலையில் இந்த ஒரு பதிலானது தற்போது வழங்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் சில மணி நேரங்களில் இந்த மத்திய அமைச்சருடைய அந்த பதிலுக்கு எதிர்கட்சிகள் தொடர்ந்து பல்வேறு தலைவர்கள் வந்து அவர்களுடைய கருத்துக்களை வந்து வெளியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜனதி, RBI சட்டத்தின்படி எந்த ஒரு நிறுவன கடன் விவரங்களையும் வெளியிட முடியாது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எழுத்துப்பூர்வமான பதில் கொடுத்திருக்கிறார். இப்ப இந்த பதில் குறித்து
தனிநபர் ஏதாவது தனி குழு அமைத்து ஏதாவது விசாரிக்கப்படுமா? என எதிர்கட்சிகள் தரப்பிலிருந்து அதை தான் கோரிக்கையா முன்வைக்க வாய்ப்பு இருக்கிறதா சொன்னீங்க. கண்டிப்பாக எதிர்கட்சிகள் வந்து ஏற்கனவே நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலும் வந்து இந்த பிரச்சனையை வந்து எழுப்பியிருக்கின்றார்கள். அதாவது ஏற்கனவே அதானி விவகாரத்தில் தொடர்பாக ஒரு நாடாளுமன்றத்தினுடைய அந்த குழு விசாரணை தேவைப்படுகிறது. உடனடியாக இதனை வந்து விசாரிப்பதற்கு அந்த நாடாளுமன்ற குழு கூட்டத்தை வந்து அமைக்க வேண்டும் என்றுதான் வலியுறுத்தி வரப்படுகிறது. குறிப்பாக அதானிக்கு துணையாக மோடி அரசு துணை நின்றுதான் இந்த ஒரு துணை நின்று வருகிறது என்பதும் அவர்களுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருந்து வரும் நிலையில் இது தொடர்பாக ஏற்கனவே அந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கிய அந்த முதல் அமர்வு முதலே வந்து இரு அவைகளிலும் அவர்களுடைய அந்த போராட்டங்களானது முன்னெடுக்கப்பட்டது. அது போல இரு அவைகளிலும் வந்து கூச்சியல் குழப்பங்கள் வந்து எழுப்பியிருந்தது நம்மால் பார்க்க முடிந்தது. அதே போல பட்ஜெட் கூட்டத்தினுடைய தொடருடைய இரண்டாவது அமர்வு இன்றைய தினம் தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் இன்று காலை முதலே எதிர்கட்சிகளுடைய அந்த எதிர்கட்சிகளுடைய அந்த குழப்பத்தால் அவை வந்து இரண்டு மணி வரை வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த மத்திய அமைச்சர்களுடைய அந்த பதிலானது மேலும் எதிர்கட்சிகளுடைய அந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்து செல்வதற்காக ஒரு வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்றைய தினம் ராகுல் காந்தியினுடைய அந்த ராகுல் காந்தி பேசிய அந்த பிரச்சனையை வந்து கிளப்பியதன் மூலம் அவைகள் வந்து முடங்கியிருப்பதன் இதற்கு இடையில் இந்த அதானி குழுமம் மீண்டும் தற்போது ஒரு பிரச்சனையாக எழுப்பக்கூடிய ஒரு சூழல் தான் தற்போது இங்கு நிலவுகிறது. இன்னும் சில நிமிடங்களில் வந்து இரண்டு மணிக்கு மீண்டும் இரு அவைகளும் வந்து தொடங்கக்கூடிய நிலையில் இந்த இரு அவைகளிலும் இது தொடர்பான ஒரு கருத்துக்களும் அதே போல இது தொடர்பான அந்த எதிர்ப்புகளும் எதிர்கட்சிகளுடைய அந்த தலைவர்கள் சார்பாக முன்னெடுத்து செல்லப்படும் என எதிர்பார்க்கலாம். ஆனந்தி, கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜு. விவேக்ஸ் வழங்கும் 100 Days பிக் டீல் மொபைல் லேப்டாப் ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிப்ஸோட BMW பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல.